வணக்கம். மிக்ஜாம்லேருந்து மீண்டுட்டிங்களா? மீண்டு மீண்டு தண்ணி வந்துச்சா? மெயின் ரோட்லேருந்து 30 மணி நேரத்தில் 30,000 டன் தண்ணி உள்ளே வந்திருக்கு. ஓ, தண்ணியை நம்ம டன்னில் அளக்க மாட்டோம்ல? அளக்கணும். சாமானிய மனிதனுக்கு புள்ளி விவரத்தெல்லாம் சொல்லி தானே புரிய வைக்க முடியும். ஆனால் பாருங்களேன், இந்த மக்கள் அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க. வருஷா வருஷம் வரி கட்டுறாங்கங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்பாங்களா? என்ன அநியாய எதிர்பார்ப்புகள்! நாட்டில் போர் வந்தால் ஒரு 4 பேர் போக தான் போவாங்க. இப்போ அது போருக்கு போக தான் போவாங்க. அந்த மாதிரி போர்க்கால அடிப்படையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கேஷுவாலிட்டிஸ் வரதான் வரும். நம்ம தான் கேஷுவலாக கடந்து போகணும். பப்ளிக் எல்லாரையும் நம்ம எப்படிங்க காப்பாற்ற முடியும்? எல்லார் வீட்டுக்கும் பால் வேணுமா? ஏன் இவங்க கருப்பட்டி காப்பி குடிக்க மாட்டாங்களா? நம்மெல்லாம் தமிழ் பாலை குடிச்சு தானே வளர்ந்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பால் வேணுமா? இந்த பேம்பர் போடுற குழந்தைங்களெல்லாம் ரொம்ப பேம்பர் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் மழை வரப்போதுன்னு முன்கூட்டியே சொல்லியாச்சுல்ல, ஒரு 30-40 நாள் முன்னாடியே பாலெல்லாம் வாங்கி வைக்க வேண்டியது தானே. எது கெட்டு போயிடுமா? எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருங்க நீங்கள். அப்புறம் வேளாவேளைக்கு சாப்பிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிரெட்டு வேணுமா, பந்து வேணுமா? ஏன் சோறு பொங்கி சாப்பிட மாட்டாங்களா? ஓ, சோறு பொங்கிறதுக்கு தண்ணி வேணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு காய்கறிலாம் வேணும்ல. மனுஷன் 21 நாளைக்கு சாப்பிடாம உயிர் வாழலாங்க, இது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அப்புறம் உடனே எலக்ட்ரிசிட்டி மொபைல் நெட்ஒர்க் எல்லாம் வந்துடணுமா? இன்டர்நெட்டை வச்சு இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏதாவது சினிமாக்காரனோட வீடியோஸோ ஷார்ட்ஸோ பார்க்க போறாங்க. அப்புறம் இந்த நேரம் பார்த்து தான் இவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தேவைப்படும். வீட்டில் சாப்பிட்றதுக்கு கேஸ் சிலிண்டர் வாங்கி வைக்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கு 2 ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி போட வேண்டியது தானே. காத்து இல்லைங்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அப்புறம் போட்டை எல்லா இடத்துக்கும் உள்ளலாம் அனுப்பணுமா? 2015 தெரியுதுல்ல வருஷா வருஷம் வெள்ளம் வருதுன்னு. இஎம்ஐ கட்டி கார் வாங்க தெரியுதுல்ல? வீட்டுக்கு ஒரு போட்டை வாங்கி வாசலை கட்டி வைக்கிறதுக்கு என்ன? போட்டும் அரசாங்கமே ப்ரொவைட் பண்ணணும். அப்புறம் இந்த டிரைனேஜ் வாட்டர் தங்கிடுச்சு, குப்பையை இன்னும் அகற்றலை, டெங்கு கொசு வரும், ப்ளீச்சிங் பவுடர் போடலன்னு 1008 கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு தெருவில் 100 வீடு இருக்கும். ஆளுக்கு 1 கப் ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்தா கூட ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அடிச்சு விட வேண்டியது தானே. அது கூட வாங்க நம்ம வந்து செய்யணும். என்னமோ இவங்களுக்கெல்லாம் பெரிய ஹை ப்ரெஷரில் காலையில் எழுந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு கார்பரேட் ஜாபுக்கு போய் ஒரு 15,000-20,000 சம்பாதிச்சு முதுகுடையிற மாதிரி மேடும் பள்ளமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டிட்டு வந்து என்னமோ நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நினைப்புங்க. இறங்கி வேலை செய்யட்டோங்க. எனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வேலை செய்வேன், உங்களுக்கு ஒண்ணுனா நீங்க இறங்கி வேலை செய்வீங்க. அதுக்கு பேர் தான் நமக்கு நாமே. எது உனக்கு நீயே வா அப்படின்னு சொல்லிக்கலாம். உனக்கு நீயே, எனக்கு நானே, நமக்கு நாமே. எது மழை நீர் வடிகால் திட்டமா? வீட்டில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே வீட்டம்மா ஏதோ ஒரு கூதல் பண்ணி எதையோ ஒரு தப்பா செலவழிச்சு விட்டுரும். கோழியில டீல் பண்ணும்போது கரெக்டா எப்படிங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அங்கங்கே செதறாதா? எத்தனை கோடியா இருந்தா என்ன? ஒருத்தருக்கு இத்தனை கோடி, இன்னொருத்தருக்கு அத்தனை கோடி, வேற ஒருத்தருக்கு அத்தனை கோடி. எல்லா கோடியும் ஒரே கோடி தான், எல்லா ஃபண்டும் ஒரே ஃபண்டு தான். ஏன்னா பணம்னு வரும்போது எல்லாரும் ஃப்ரெண்டு தான். எத்தனை கோடியா இருந்தா என்ன? நீங்க நிக்கிறது தெரு கோடி தானே. எல்லா கோடியும் ஒரே கோடி தான், உங்களுக்கு கிடைக்காத கோடி. அப்புறம் இந்த மீடியா என்னங்க, எப்பயுமே நம்மளையே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். மற்றவங்களும் போய் கேள்வி கேட்க வேண்டியதானே. ஓ, நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம்ல, நம்மள தான் கேட்போம். நீங்க என்ன புதுசா சோசியல் மீடியால கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? உங்களை திட்டிருப்பாங்களே. ஓ, உங்களை மட்டும் இல்ல, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரையும் திட்டினாங்க. தனியா உங்களை மட்டும் திட்டினா நீங்க லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? ஏங்க, ஏதாவது மானியம் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் வாங்க வந்தா மட்டும் குடும்பத்தோட வரீங்க, திட்டு மட்டும் நீங்க தனியா வாங்கிப்பீங்களா? கேள்வி கேட்டதுல கொலை மிரட்டலாம் வேற வந்ததா? அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அப்படியே ஆனாலும் உங்களுக்கு எங்க தெரிய போகுது, நீங்க தான் இருக்க மாட்டீங்கல்ல. அது இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, இதுவும் கடந்து போகும், ப்ரே பண்ணுங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஐயோ, ஏன் அலறீங்க? ஓ, தண்ணிங்கிற வார்த்தையை கேட்டாலே உங்களுக்கு இப்போ பீதியாக இருக்கு. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் சம்மர் வந்துடும். எலெக்ஷன், ஹீட் வேவ், சன் ஸ்ட்ரோக்னு வேற பிரச்சனைகள் வந்துடும். அப்போ இதெல்லாம் பற்றி நீங்கள்